ஆன்மீக தகவல் பகுதியில் மாந்தி பகவான் ஒரு ஜாதகத்தில் எந்த ஸ்தானத்தில் இருந்தால் எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் குளிகன் என்று சொல்லக்கூடிய மாந்தி பகவான் ஒரு ஜாதகத்தில் மூன்றாம் இடத்துல இருந்தார் அப்படின்னா, லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய மூன்றாம் இடத்துல இருந்தார் அப்படின்னா எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுது, மூன்றாம் இடம் அதாவது இளைய சகோதர ஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அதே சமயம் ஒரு மனுஷாளுக்கு தைரிய ஸ்தானமாக இருந்துகிட்டு இருக்குது ஜாதக ரீதியாக. அந்த வகையில் மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னு வைங்களே, அந்த மனுஷாளுக்கு அந்த ஜாதகருக்கு தைரியத்தை இழக்கக்கூடிய அதாவது தனிப்பட்ட முறையில் தைரியமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும், மற்றவங்க முன்னாடி தைரியசாலியாக காட்டிக்கிட்டாலும், தன்னுடைய மனசில் வந்து ஏதாவது ஒரு தயக்கம் அல்லது மனோபயம் எந்த நேரமும் இருந்துக்கிட்டு இருக்கும். மற்றவங்க முன்னாடி தன்னை தைரியமானவராக காட்டிக்கிட்டாலும், தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து பயம் உள்ளவராகவே, பயந்த சுபாவம் உள்ளவராகவே இருந்துக்கிட்டு இருப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஒருவேளை அந்த மூன்றாம் இடத்திற்கு அதிபதி வந்து ஆட்சியோ உச்சபலமோ பெற்றிருந்தார்னு வைங்களேன், அப்போ வந்து மற்றவங்க கிட்ட தைரியமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும், மனசுக்குள்ள பயமாக இருந்தாலும், அந்த விஷயத்தில் ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எது எப்படி இருந்தாலும் மூன்றாம் இடத்துல தைரிய ஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா, தைரிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில், மன உறுதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சஞ்சலங்களும் தடுமாற்றங்களும் அதிகரிக்கும். பொதுவாகவே அதாவது ஒரு சிக்கலான சூழ்நிலை வரும்பொழுது தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தகுதி இருந்தால் கூட, எடுத்த முடிவையே திரும்ப திரும்ப யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த மாந்தி பகவான் என்று சொல்லக்கூடிய குளிகன் நிச்சயமாகவே கொடுத்துட்றாரு. அதே மாதிரி இளைய அல்லது மூத்த சகோதரர் வந்து அதிகபட்சமாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை, இளைய சகோதரரை தவிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சில பேருக்கு இளைய சகோதரர் அல்லது மூத்த சகோதரர் இருந்தால் கூட அவரோடு சேர்ந்து வாழ்கிற தகுதி இல்லாத ஒரு சூழ்நிலை, அதாவது சேர்ந்து இருக்கக்கூடிய காலங்களை விட பிரிந்து இருக்கக்கூடிய காலங்களும் வருஷங்களும் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி பிரிந்தே இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் சேரும் பொழுது கூட இருவருமே கீரியும் பூனையைப் போல, பாம்பும் கீரியைப் போல பகைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். தன்னுடைய அண்ணன் தன்னுடைய தம்பி என்று சகோதரர் உறவுகளை வெளியில் காட்டிக்கலாமே தவிர்த்து, உங்களுடைய மனசில் உள்ளார்த்தமான ஒரு சகோதர பாசம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். தேவையில்லாத பங்காளி சண்டைகளும், தேவையில்லாத பூர்வீக சொத்து பிரச்சனைகளும், தேவையில்லாத வன்மமான ஒரு சூழ்நிலைகளும் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கிறதுக்கு காரணமே இந்த மாந்தி பகவான் தான். பொதுவாக மனசில் மற்றவங்க யாரு சொன்னாலும் ஏற்றுக்கிற பக்குவம் இருக்கும், ஆனால் தன் கூட உள்ள தன் உடன் பிறந்த இரத்தத்தின் இரத்தம் என்று கருதப்படுகிற உறவு என்று சொல்லப்படுகிற சகோதர வகையில் தேவையில்லாத சஞ்சலமும் சந்தேகமும், சேவையில்லாத சமாதானம் இல்லாத போக்கும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரியான இந்த மாந்தி பகவான் தன்னுடைய மூன்றாம் இடத்துல, ஒரு ஜாதகத்தில் மூன்றாம் இடத்துல இருந்தார் அப்படின்னா, அதற்கு எந்த மாதிரியான ஒரு வழிபாடு அல்லது பரிகாரம் வச்சுக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்காத சூழலிருந்து தவிர்த்து முன்னேற்றமான சூழலை எப்படி அமைச்சுக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்து மற்ற கோல் களையும் கவனித்து அதற்கு தகுந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்வது உத்தமமான உசிதமான நற்பலன்களை கொடுக்கும்.